அந்த சைட்டு எஞ்சின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கொண்டு வந்த சைட்டு 27x32 பார்த்தீங்கன்னா இப்போ கலவையிலேயே நம்ம மிஷின்லேயே கலவையை போட்டுருது நம்ம 1:6 நம்ம வந்து அண்ணாக்குள்ளே போடுவாங்க அப்போ வந்துட்டு ஒரு செட்டிக்கு வந்துட்டு ஒரு செட்டி சிமெண்ட்டுக்கு வந்துட்டு 6 செட்டி மணல் அரை லோடு ஏற்றுவான் சில இடத்துல 3 லோடு ஏற்றுவான் அதேமாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு கல்லில் போகிற தண்ணியில் நினச்சாச்சு இன்றைக்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கட்டிருக்கும் போது தண்ணியை நினச்சி அப்படியே கட்டின அப்போ தான் வந்துட்டு நமக்கு பாயிண்டிங் வந்துட்டு கரெக்டாக பிடிக்கும் தண்ணி கல்லை நினைக்காமல் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்டிங் ஆகாது கிராக் தான் வரும் ஸ்ட்ரென்த்து கிடைக்காது அதனால் வந்துட்டு கல்லை வந்து பிஃபோர் வந்து முன்னாடியே கல் நல்லா நினச்சிருந்தேன் அடுத்த நாள் கொஞ்சம் நினச்சிக்கிட்டேன் நம்ம கலவை வந்து கொட்டும் போது அப்படியே கிளியர்ன்னு உள்ளே இறங்கிறோம் நமக்கு அந்த அலசி விடணும் அவசியம் ஆகிருக்காது பெரும்பாலும் என்ன மிஷினில் போகிறனால அதனால் நல்லா மிஷினில் வரும்போது கலவை நல்லா மிக்சிங் ஆகி நல்லா தண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டாக கொடுத்துடலாம் பாருங்கள் நண்பர்களே இதில் வந்து 2 பெட்ரூம் இருக்குது 2 அட்டாச் டாய்லெட்டு 1 பூஜை ரூமு 1 கிச்சனு 1 ஹாலு 1 போர்டிகோ படிக்கிறது உள்ளக்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்து கலவை சந்து பார்த்தீங்கன்னா அது நீட்டாக அப்படியே வந்து பேக்கிங் காணும் கல் வந்துட்டு உங்களுக்கு ஈரமாக இருந்தால் தான் கலவை நல்லா ஃபுல்லாக இறங்கும் அது மாதிரி வீட்டுக்காரன் வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே கல்லை வந்து நினச்சி விடணும் அதான் நல்லது கட்டிடத்துக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான பிடிச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ அடிக்கடி வரும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா சந்து அந்த கலவை வந்து நல்லா பேக்கிங் ஆகிருக்கு பேக்கிங் ஆகி இப்போ நம்ம வந்துட்டு சந்து பதிகிறோம் சந்து பதிட்டு அவுட்ரு வந்துட்டு கோடு போடணும் கட்டாயம் கோடு போடும்போது அந்த காலம் ஓரத்துலேயும் கட்டாயம் கோடு போடணும் கூட கூட கட்ட அது நல்லது அது கட்டாயம் பண்ணணும் அப்படியே அது பூச்சி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிருப்பாக இருக்கும் பூச்சி கிருப்புன்னு சொல்ல தேவையில்லை வெளியே பார்க்க நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சம் பூச்சிக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அதான் இப்போ எத்தனையோ கட்டணும் வந்துட்டு அந்த மாதிரி தான் பைண்டிங் பண்ணாமல் கூட பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு நல்லா வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள் கம்ப்ளீட் சந்து பஸ் ஷாப்பில் பார்த்துட்டு இப்போ விளக்கு மரம் வச்சு கூட்டி விட்டுட்டு கோடு போட்டு மறுபடியும் வந்துட்டு விளக்கு மரம் வச்சு கூட்டி விட்ருவாங்க மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்